இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் ஹேட்ச் கமாண்ட். சூப்பர் ஹேட்ச் கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளோட ட்ராயிங்கை எப்படி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக சாம்பிளுக்கு நான் ஒரு பிளான் எடுத்திருக்கேன். இந்த பிளானில் எப்படி சூப்பர் ஹேட்ச் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம இமேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ சூப்பர் ஹேட்ச் கமாண்டோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா SUP SUP டைப் பண்ணிங்க சொன்னால் சூப்பர் ஹேட்ச்னு உங்களோட கமாண்ட் பாக்ஸில் வருது பார்த்தீங்களா. சூப்பர் ஹேட்ச் என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ், பிளாக், எக்ஸ்ட்ரா ஃப்ரெண்ட்ஸ் அட்டாச், வைப் அவுட், செலக்ட் எக்ஸிஸ்டிங் நிறைய ஆப்ஷனுக்கு. நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இமேஜ். ஸோ இமேஜ் கொடுத்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நான் வந்து சூப்பர் ஹேட்ச்க்காக சில இமேஜஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த டயலாக் பாக்ஸ் தான் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டீரியரில் டைல் ஒர்க் பண்ண போகிறேன். உங்களோட ட்ராயிங்கில் டைல் ஒர்க், ஸோ வுட் டைல் ஒர்க் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்து சப்ஸ்டியூட் இமேஜ் நேம், இமேஜ் நேம் எதுவும் சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் அட்டாச் இமேஜ் நேம், தென் அது பாத் டைப் ஃபுல் பாத் வேணுமா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபுல் பாத், ரிலேட்டிவ் பாத், நோ பாத் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எப்பயுமே ஃபுல் பாத் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இன்செர்ஷன் பாயிண்ட் அண்ட் ஸ்கேல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ஆன் ஸ்க்ரீன் இருக்கட்டும், சரிங்களா. ரொட்டேஷன் மட்டும் எப்பவுமே ஜீரோ ஆங்கிளில் வச்சுக்கோங்க. அது ஸ்பெசிஃபை ஆன் ஸ்க்ரீன் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ஸ்பெசிஃபை ஆன் ஸ்க்ரீனை எடுத்து விட்ருங்க, ஜீரோ ஆங்கிள்லேயே செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்குது இன்செர்ஷன் பாயிண்ட் கேட்கும். இன்செர்ஷன் பாயிண்ட் மீன்ஸ் உங்களோட ட்ராயிங்கை எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்கேலிங் பண்ண போகிறீங்க. நான் ஸ்பெசிஃபிக் ஆன் ஸ்க்ரீன் தான் நம்ம கொடுத்துருக்கோம், அதுதான் கேட்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைல் ஒர்க் நான் பண்ண போகிற ஏரியா இது. ஸோ இந்த ஏரியாவுக்கு ஏற்ற அளவு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இமேஜை நான் ஜூம் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் நான் பிக் பண்ணுறேன். பிக் பண்ணி உங்களோட ஸ்கேல் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கேல் ஃபேக்டர் கொடுக்கலாம், இல்லை ஆன் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட கர்சரை வந்துட்டு மூவ் பண்ணி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் காட்டும். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் எஸ் கொடுக்கணும். கீழே கேட்டிருக்கு பாருங்கள் இந்த இமேஜ் ஓகேவா இல்லையான்னு, எஸ் ஆர் நோ. ஸோ எஸ்ன்னா ஒய், என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்பெசிஃபை ஆன் ஆப்ஷன் கேட்கும், இன்டர்னல் பாயிண்ட் கேட்கும். எந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் ஃபிட் ஆகணுமோ அந்த பாயிண்ட்டை நீ கிளிக் பண்ணணும். இப்போ நான் இங்கே உள்ளே தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே உங்கள் இன்டர்னல் பாயிண்ட் வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள், இந்த மாதிரி செலெக்ஷன் காட்டும். தென் என்டர் கொடுத்துருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ட்ராயிங் ஃபிட் ஆயிரும், சரிங்களா. இதுதான் சூப்பர் ஹேட்ச், ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் சூப்பர் ஹேட்சோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா SUP. SUP டைப் பண்ணி என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா சூப்பர் ஹேட்ச் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோடையும் அந்த டயலாக் பாக்ஸில் இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். இமேஜ் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி தென் அதை உங்கள் ஸ்க்ரீனில் ஸ்கேலுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். உங்களோட ட்ராயிங் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உங்களோட இமேஜை ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து உங்களோட ட்ராயிங்கில் ஃபில் ஆயிரும், சரிங்களா. இதுதான் சூப்பர் ஹேட்ச் கமாண்ட். இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்மளோட ட்ராயிங்கை வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக ஒரு ஃபோட்டோ மாதிரியே நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு நான் அந்த ஃபுல் இமேஜும் நான் க்ரியேட் பண்ண போகிறேன், ஃபுல் ட்ராயிங் க்ரியேட் பண்ண போகிறேன். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டைல் ஒர்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனோட டாப் இருக்கு இல்லைங்களா, அந்த டாப் வந்துட்டு நான் டைல் ஒர்க் பண்ண போகிறேன். சூப்பர் ஹேட்ச், திரும்பவும் சூப்பர் ஹேட்ச் எடுங்க, என்டர் கொடுங்க. இமேஜ் நான் ஒரு க்ரீன் டைல் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன். க்ரீன் டைல் ஓப்பன் கொடுங்க. மாற்ற நேம் மாற்றினா மாற்றிக்கலாம், இல்லைன்னா அப்படியே இருந்துட்டு போகுது, சரிங்களா. தென் ஓகே, எந்த பாயிண்ட் வேணுமோ அந்த பாயிண்டில் வச்சு ஸ்கேலுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எஸ் கொடுங்க, ஒய், என்டர். தென் எந்த பாயிண்டில் வேணும், எந்த இடத்துல வேணுமோ அதோட இன்டர்னல் பாயிண்டில் வச்சு கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. ஜஸ்ட் வந்துட்டு இது இமேஜ் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து PDF கன்வெர்ட் பண்ணும்போது இது அந்தளவுக்கு வராது. தென் நெக்ஸ்ட்டு உங்களோட வாட்டர் கிளாசட்டுக்கு நான் டைல் ஒர்க் பண்ணுறதுக்கு திரும்பவும் சூப்பர் ஹேட்ச் எடுங்க. இமேஜ் நான் ஒயிட் டைல் ஒர்க் போட போகிறேன். ஓப்பன், ஓகே, ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள்.
enter கொடுத்துங்க then enter point வச்சு enter கொடுத்துங்க then fill ஆயிரும் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லான்க்கு சரிங்களா லான் மாதிரி நான் கிரியேட் பண்ண போறேன் திரும்பவும் சூப்பர் ஹேட்ச் நான் வேற எந்த கமாண்டுமே யூஸ் பண்ணல ஜஸ்ட் சூப்பர் ஹேட்ச் யூஸ் பண்ணி மட்டும்தான் உங்களோட ட்ராயிங் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம் ஸோ ஓப்பன் ஓகே ஸ்பெசிஃபிக்காக ஆன் ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே மாற்ற வேணா ஜஸ்ட் அப்படியே விட்டுருங்க சரிங்களா அதிகமாகவும் ஜூம் பண்ணிடாதீங்க தென் வந்துட்டு உங்களோட ட்ராயிங் வந்துட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி அதாவது ரொம்ப ஜூம் ஆனாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது என்ட்ரு கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லான் மாதிரி க்ரியேட் ஆயிடுச்சு ரொம்ப ஜூம் பண்ணதுன்னு சொன்னால் இந்த மாதிரி லான் மாதிரி உங்களுக்கு தெரியும் சும்மா டாட் டாட்டர் மாதிரி தெரியும் சரிங்களா தென் வந்து போர்டிகோ திரும்ப சூப்பர் ஹேட்ச் இந்த இமேஜ் எல்லாமே ஹெச்டி இமேஜாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் சரி அது வந்து நீட்டாக நமக்கு அப்பியரன்ஸ் கொடுக்கும் ஓப்பன் ஓகே தென் ஜூம் பண்ணுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி எஸ் என்டர் தென் இன்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணுங்க என்டர் கொடுங்க ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாயிரும் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ரோடுக்கு சூப்பர் ஹேட்ச் ஸோ எந்த இமேஜாக இருந்தாலும் சரி சரிங்களா அதுக்கு ஒரே ப்ரொசீஜர் தான் ரோட் ஓப்பன் ஓகே இங்கேயும் ஸ்பெசிஃபை ஆன் ஸ்க்ரீன் எல்லாமே செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க தென் இதோட கார்னர் பாயிண்ட் ஃபிட் பண்ணி நான் ஜூம் பண்ணுறேன் ஸோ ரோடு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இல்லைன்னு சொன்னால் அந்த அப்பியரன்ஸ் வராது உங்களுக்கு எஸ் கொடுத்து என்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க இதில் உள்ள வந்துட்டு உங்களுக்கு சோஃபாஸ் அண்டு கிச்சனுக்கு வந்துட்டு ஸ்டவ் இந்த மாதிரி என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் வந்துட்டு நீங்கள் ஆட்டோகேடு வந்து பிளாக்ஸ்ன்னு இருக்கும் இல்லைங்களா அந்த ஆட்டோகேட் பிளாக்ஸை வந்து எடுத்து இதில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா இதுதான் சூப்பர் ஹேட்ச் இந்த சூப்பர் ஹேட்ச் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்மளோட ட்ராயிங்கை இன்னும் க்ரியேட்டிவாக நல்ல ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் மாதிரி நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் சரிங்களா உங்கள் ட்ராயிங்கை இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கு சூப்பர் ஹேட்ச் கமாண்ட் ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணாலே போதும் இந்த இமேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து நெட்லேருந்து ஹெச்டி இமேஜாக டவுன்லோட் பண்ணுங்கள் அப்போனா தான் ஜூம் பண்ணாலும் உங்களோட குவாலிட்டி வந்து குறையாமல் இருக்கும் சரிங்களா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்